பக்கம் ஒன்று பாடல் எண் ஒன்று. தலைவர்களின் செயல்களில் சுயநலமே மிகும் போது
ஆற்றிலிருக்காக பிற மாநிலத்திடம் கையேந்தி போராடணும். அண்டை வீட்டாரோடு நீருக்காக சண்டையிடும் போது, கடமைக்காக அலுவலக கடமைகளை செய்யும் போது, விஞ்ஞானத்தின் துணையோடு விவசாயத்தை நசுக்கும் போது நாம் கனிகளை உழைக்கிறோம். இறைவனாகிய திராட்சை கொடியில் இணையாத கிளையாகின்றோம். மனிதனின் தவறுகளை மன்னிக்கவும் மீட்கவும் மனுமகன் உண்டு என்ற நம்பிக்கையோடு கணிதரும் வர வேண்டி இருக்கையில் இணைவோம். இறைவனிலே வாய்த்த திருவாளர் திருமணி மிக்க மாணவிக்குள்ள இந்த பெற்றோருடைய ஆன்மா இறைவனிலே சாந்தி பெறவும், அவர்களது குடும்பத்தாருக்கு, குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு, மரணமாருக்கு நல்ல உதவியுள்ள ஆன்ம சுகத்தை ஆண்டவர் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அவர்களது எண்ணங்களும் விருப்பங்களும் நிறைவேற வேண்டும் என்றும், அர்ப்பணித்திருக்கின்ற சமூகங்களுடைய அர்ப்பண வாழ்வு சிறந்தோங்க வேண்டும் என்றும், வந்திருக்கின்ற நம்முடைய விருந்தாளிகளுக்கு ஆண்டவர் எல்லா நலன்களையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக சிறப்பாக செய்திப்போம். ஹோம் யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ செட். Just for your intention and for your future, I am going to offer this mass. Thank you, Father. Yeah, God bless you. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருமுகத்தின் நினைவாக நம் மீது கழிக்கப்படுகின்ற தமது படைப்பாகின்ற தண்ணீரை புனிதப்படுத்தி தருமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை நாம் கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக.
நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த கர்த்தனை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தினிலே பங்கு கொள்ளும் தம்பி பெற செய்வாராக.
நீங்கள் பாடக்கூடிய வல்லமை ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார்.
கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. தன்னுடைய குணாதிசயங்களிலே மனிதன் உருவாக வேண்டும் என்று விரும்பினார்.
சரியா? இப்ப கடல்ல இருந்து மீனை பிடிச்சா மீனுக்கு நஷ்டமா கடலுக்கு நஷ்டமா? மீனுக்கு தான் நஷ்டம். கடல்ல இருந்து மீனை பிடிச்சிட்டா மீன் என்ன செய்ய முடியாது? உயிர் வாழ முடியாது. ஆனா கடல் இருக்குமா? கடல் இருக்கும். நிலத்துல இருந்து மரத்தை பிடிக்கல, நிலம் இருக்கும், மரம் செத்து போகும். அப்படிதானா? அதே போலத்தான் கடவுள்கிட்ட இருந்து மனிதனை பிடிச்சிட்டா கடவுள் இருப்பாரு, கடவுளுக்கு அழிவு கிடையாது. ஆனா மனிதனுக்கு அதான் அதோ கதிதான் அம்போன்னு போயிடும் இல்லையா? அப்போ தன் சாயலிலே படைத்த, தன் பாவனையிலே படைத்த மனிதன் எப்போ கடவுளோடு இணைந்திருக்கின்றானோ, எப்போ மீன் தண்ணீரோடு இருக்குதோ அப்போ அது உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கும். எப்போ மரம் நிலத்துல ஊன்று நல்ல வேர் விட்டு நீர் வாங்கி அது இருக்கிறதோ அப்போ என்ன செய்யும்? பசுமையாக இருக்கும், நல்ல கனி கொடுக்கும். அதே போலத்தான் கடவுளோடு நாம் சேர்ந்து இருக்கும் போது நாம் மிகுந்த கனி தந்து வாழ முடியும் என்பதுதான் உண்மை. இல்லை என்று சொன்னால் மனிதன் தனிமையில வாழ்ந்து விட முடியுமா? கடவுளினுடைய பக்க பலம் இல்லாமல், கடவுளினுடைய அரவணைப்பு இல்லாமல், கடவுளினுடைய துணை இல்லாமல் மனிதன் வாழ்ந்து விட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டோம்னா என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எனவேதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாசகத்துல ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஒரு நல்ல அழகான ஒரு செழுமையான ஒரு இதை தான் சொல்றாரு. மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாதாரண காரியத்தை தான் சொல்றாரு. திராட்சை செடி நானே, யாரெல்லாம் என்னோடு இணைந்திருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாருமே மிகுந்த பலன் தருவார்கள், மிகுந்த கனி தருவார்கள். என்னோடு இணைந்திராதவர் வெட்டி எரியப்பட்டு உலர்ந்து போவார்கள், அவர்கள் ஒன்றுக்கும் இல்லாமல் ஆவார்கள் என்று ஆண்டவர் மிக எளிமையாக கூறுகின்றார். இன்னைக்கு நாம வாசிச்ச அந்த யோவானுடைய நற்செய்தி 15வது பிரிவில் மொத்தம் 8 வசனத்தை தான் வாசிச்சோம், முதல் 8 வசனத்தை வாசிச்சோம். நீங்க கூட்டி பாருங்க, 7 இடத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தைய அழுத்தமா சொல்றார். என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? நிலைத்திருங்க, நிலைத்திருத்தல் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை. அத இந்த 8 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 7 இடத்துல பயன்படுத்திருக்கிறார் யோவான். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி 7 இடத்துல பயன்படுத்திருக்கிறார். நிலைத்திருங்கள். இன்னைக்கு அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையே அதுதான். கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் பெற்றோர் வாழ்வாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களை போல அர்ப்பணத்தில் இருக்கக்கூடிய வாழ்வாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கடவுளோட நாம உறவோட நெருக்கத்தோட உண்மையாய் அன்பு செய்து வாழுகின்ற ஒரு நல்ல வாழ்க்கை இன்றைக்கு பிரமாணிக்க உள்ள ஒரு வாழ்க்கை நம்மிடம் இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாகவே மாறிக்கொண்டே இருக்கின்றது. இருக்கிறோம். சில வீட்டுல ஒரே கூரைக்குள்ளாக எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா எல்லாரும் ஒன்னாதான் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு சின்ன ஊடகத்துல ஒரு சின்ன படம் போட்டு விளக்கி இருந்தாங்க. என்ன விளக்கி இருந்தாங்கன்னா, லீவுக்கு பாட்டியை பார்க்கறதுக்கு என்ன செஞ்சாங்களாம், பிள்ளைங்க பேர பிள்ளைங்க மருமக்க மாதிரி எல்லாரும் இருந்தாங்களாம். வந்து வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க. பாட்டியை நடுவில் சேரை போட்டு உட்கார வச்சுட்டு எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டு என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, ஆளாளுக்கு கையில மொபைல் வச்சுக்கிட்டு தடவிக்கிட்டே இருந்தாங்களாம். என்ன பொழுது போய்கிட்டே இருந்துச்சு. ஒருத்தன் படம் பார்த்தான், ஒருத்தன் கேம் விளையாண்டான், ஒருத்தன் நியூஸ் பார்த்தான், ஒருத்தன் சேட் பண்ணிட்டு இருந்தான். இப்படி சுத்தி ஒரு 10-18 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நடுவ பாட்டியை சேர போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்கவுங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியா பாட்டி கேட்கிறா, இதுக்கு நீங்க உங்க ஊர்லயே இருந்திருக்கலாமாடா, இதுக்குடா கஷ்டப்பட்டு வந்தீங்க அப்படின்ட்டு. அப்ப இணைந்திருப்பது என்பது எங்கோ இருக்கின்ற மனிதர்களோடு நாம் இணைந்திருக்க ஆசைப்படுகின்றோம். சம்மதமே இல்லாம முகமே பார்க்காத மனிதர்களோடு இன்றைக்கு தொடர்பு இருக்க ஆசைப்படுதோம். ஆனா குடும்பத்துல இருக்கிற மனிதர்களோடு, குடும்பத்துல இருக்கக்கூடிய கையை பிடித்த கணவனோடு, மனைவியோடு, பிள்ளை பெற்றெடுத்த பிள்ளைகளோடு இன்றைக்கு இயைந்து இணைந்து சேர்ந்து
நாம பயணிக்கின்றோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாகவே இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. கேட்டா என்ன சொல்லுவோம், அது அந்த காலம், இந்த காலம் மாறுபட்டது அப்படின்ட்டு. அந்த காலத்துல இருந்த சுகமோ, அந்த காலத்துல இருந்த மகிழ்ச்சியோ, அந்த காலத்துல இருந்த ஆரோக்கியமோ, அந்த காலத்துல இருந்த நிம்மதியோ, அந்த காலத்துல இருந்த அமைதியோ இந்த காலத்துல இருக்கா கேட்டு பாருங்க. குடும்பங்கள்ல இருக்குதா, பெரிய கேள்விக்குறியான ஒன்றுதான். அப்ப ஆரோக்கியத்தை இழந்துட்டோம், அமைதியை இழந்துட்டோம், நிம்மதியை இழந்துட்டோம், எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு என்ன சாதிக்க போகின்றோம், என்ன சாதிக்க போகின்றோம், இதுல என்ன இழந்துட்டோம், எல்லாத்தையும் இழந்தவங்க கடவுளையே இழந்துட்டோம். ஏன்னா அன்றைக்கு கூடியிருந்த கூட்டு குடும்பத்துல என்ன இருந்தது, ஜபம் இருந்தது. காலையில எந்திரிச்சு முதல்ல போகக்கூடிய இடம் இது தேவாலயம் தான். தேவாலயத்துக்கு போயிட்டு வந்துதான் அடுத்த எந்த காரியத்தையுமே செய்வாங்க. அதுதான் நடைமுறையில் இருந்த ஒரு நல்ல பழக்கம். அதே மாதிரி ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி எல்லாருமாக சேர்ந்து அமர்ந்து ஒரு 15-16 மணி நேரமாவது என்ன செய்வாங்க, கடவுளை பாடி புகழ்ந்து துதித்து ஜெபம் சொல்லி எல்லாரும் நல்லா இருந்தாங்க. அப்ப ஆரோக்கியம் இருந்துச்சு, அமைதி இருந்துச்சு, சண்டை சச்சரவு இல்லையா இருந்துச்சு. ஆனாலும் அத வென்று என்ன இருந்தது, நிம்மதி நிறைவு எல்லாமே இருந்தது. ஆனா இன்றைக்கு கடவுளையும் தொலைத்து, நிம்மதியையும் தொலைத்து, அமைதியையும் தொலைத்து, ஆரோக்கியத்தையும் தொலைத்துட்டு எதை சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கிறோம் கேட்டு பாருங்க. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற அந்த நல்ல அற்புதமான வார்த்தை என்ன அப்படின்னா, நிலைத்திருப்பது என்பது மிகவும் அவசியமான ஒன்று. அப்ப அந்த நிலைத்திருப்பதுங்கிறது யாருடைய முடிவு, கடவுளா பார்த்து நம்மள சிண்டை பிடிச்சிட்டு என் கூட இது என் கூட இதுன்னு சொல்றதா, இல்ல நாமளா விரும்பி எடுத்து சுதந்திரமான மனிதர்களாகிய நாமளா விரும்பி எடுத்து நான் ஆண்டவரோடு இணைந்திருப்பேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாகவே இருப்பேன், நான் என் கடைசி மூச்சு வரை என் ஆண்டவரை நான் தொழுவேன் வணங்குவேன் என்று சொல்லி வாழ்வதா, எது நாமதான் முயற்சி எடுக்கணும். நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாமதான் முன்வர வேண்டும், நாம தான் நம்முடைய நல்ல மனதின் வழியாக நம்முடைய அன்பின் நல்ல தன்மைகளை வெளிப்படுத்தி நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன், நான் ஆண்டவரை நான் பின்பற்றுகின்றவன் என்று சொல்லி நாம் முழு மனதோடு நம்மை அவருடைய களத்திலே ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்க வேண்டும். அதனாலதான் முன்னாடி ஒரு காலத்துலலாம் பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே ஒரு ஜெபம் சொல்லுவோம், அர்ப்பண ஜெபம்னு சொல்லி சொல்லுவோம். அந்த அர்ப்பண ஜெபம் என்ன தெரியுமா, நான் என்னை கடவுளுக்கு அர்ப்பணமாக்குகின்றேன் இந்த நாள்ல என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல அடமையான ஒரு சின்ன எளிமையான ஒரு ஜெபம் தான். இந்த அர்ப்பண ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் தவறாமல் எல்லாருமே மனதிலே ஒவ்வொரு நாளும் காலையிலே சொல்லி எழுவது உண்டு. கேட்டு பாருங்க பிரியமானவர்களே, வாழ்க்கையில நாம ஆண்டவரை தொலைத்து விட்டு எதையும் சம்பாத்தியம் பண்ணிக் கொள்ள போவதே கிடையாது. எனவே ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே வாழ்கின்ற வாழ்க்கை தான் உண்மையிலேயே சிறப்பு மிக்க வாழ்க்கையாக இருக்க முடியும். இதைதான் இன்றைக்கு வாசித்து கேட்ட முதலாவது வாசகத்துல மிக அழகாக திருத்துதல் பணியில எழுதப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தைகளை நாம பார்க்கிறோம். வர்ணபா தன்னுடைய வாழ்வில ஆண்டவருக்கு உரித்த, ஆண்டவருக்கு பிடித்தமான, ஆண்டவருடைய நல்ல பணிகளை செய்கின்ற ஒரு நல்ல மா மனிதராகவே அவர் வாழ்ந்து வந்தார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவேதான் வர்ணபா என்ன செய்கின்றார், சவுலையும் பவுலையும் என்ன செய்கின்றார், இவர் உண்மையிலேயே ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தவர். ஒரு காலத்தில் அவர் வித்தியாசமா இருந்தார், ஆனா இப்போ தன்னை முற்றிலுமாய் மாற்றிக்கொண்டு கடவுளுக்கென்றே வாழ்கின்றார் என்று சொல்லி இந்த வர்ணபா பவுலுக்காக என்ன செய்கின்றார், அந்த மக்கள் மத்தியில ரெக்கமெண்டேஷன் பண்ணுறார், அவர் பரிந்துரைக்கின்றார், இந்த பவுலை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வர்ணபா சொல்லி கொடுக்கின்றார். ஏன் பவுல் ஒரு காலத்துல சவுலா இருந்த போது என்ன செய்தார், பொன்றொழித்தார். எனவே மக்கள் எல்லாரும் அந்த மனநிலையில்தான் பார்த்தாங்க பவுலை, எனவே அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினாங்க. ஆனா வர்ணபா என்ன செய்கின்றார், அவர் அப்படி இல்லை, இப்போ ஒரு நல்ல மனமாற்றத்தை பெற்றுவிட்டார், ஒரு நல்ல மனிதனாய் மாறிவிட்டார் என்று சொல்லி அவர் என்ன செய்கின்றார், பவுலை குறித்து வர்ணபா பேசியதாக இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். யோவான் எழுதிய முதலாவது கடிதத்துல 3வது அத்தியாயத்திலே நாம் அதை தான் பார்க்கணும். நம்பிக்கை கொண்டு யார் அன்பிலே நிலைத்திருக்கின்றார்களோ
அவர்கள் கடவுளுக்குரிய மக்களாகவே என்றென்றும் வாழ்வார்கள் என்பதுதான் உண்மை என்பதை யோவான் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை பெற்ற மக்களாக கடவுளையே என்றென்றும் எப்பொழுதும் பற்றி பிடித்துக் கொண்டு பயணிக்கின்ற அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆகும் நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். என்னை உமக்கு அழைத்தீர் உங்கள் அன்பே சுவைத்து
அனைவர்களிடமிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். Yeah.
பாடல்
ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களோடு கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டு நின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. உங்களுக்கு நான் உண்மையிலேயே வருவதால் அன்புடைய
பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாரே, தந்தை மகன் தூய ஆவியார் என்கிறாரே,